SRMPR Global Railways in December மாதம் 23ஆம் தேதி கயா வாரணாசி ஆகிய நகரங்களுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 பொதுமக்கள் நலனுக்காக பல தடைக்கற்களை உச்சநீதிமன்றம் நீக்கியதாக கூறியிருக்கும் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் உச்சநீதிமன்றம் மக்கள் நீதிமன்றமாக பார்க்கப்படுகிறது என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்திய தேசிய சட்ட சேவை ஆணையம் அனைவருக்குமான சட்ட உதவி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முதல் பிராந்திய மாநாடு டெல்லியில் இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் உதவியுடன் சர்வதேச சட்ட அமைப்பு, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் மற்றும் ஐநா குழந்தைகள் நிதி அமைப்பு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் 70 நாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட சட்ட வல்லுநர்கள் பங்கேற்றனர். இதில் கலந்து கொண்டு பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட், நீதியை நிலைநாட்ட புரட்சிகரமான முயற்சிகளை எடுத்து அதன் மூலம் பொதுநலன் சார்ந்த விஷயங்களில் நீதி பரிபாலனம் சிறப்பாக நடைபெற உச்சநீதிமன்றம் முயற்சி செய்து வருகிறது என்றார். பொதுமக்கள் உச்சநீதிமன்றத்தை நாட தடையாயிருந்த வழிமுறை சிக்கல்களை எளிமைப்படுத்தப்பட்டதால் சமூக பொருளாதார விஷயங்களில் அநீதி ஏற்பட்டால் அவை விரைவாக சரி செய்யப்படுகிறது என கூறினார். இதனால் உச்சநீதிமன்றம் மக்கள் நீதிமன்றமாக கருதப்படுகிறது என்றும் அனைத்து மேல்முறையீடுகளையும் சட்ட உதவி மறுக்கப்படும் சூழ்நிலை குறித்த வழக்குகளையும் மிகுந்த கவனத்துடன் கையாளப்படுவதாகவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்திருக்கிறார்.